இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோல சிவனை பற்றிய மாபெரும் ரகசியம் நிறைந்த ஒரு கோவில் பற்றிய தகவலை தாங்க பார்க்க போறோம். அதிலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முக்காலங்களையும் உணர்த்தும் பல மர்மங்களை தன்னுள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி மர்மங்களையும் அதிசயங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ள அந்த சிவன் கோவில் எங்கு உள்ளது, அந்த கோவிலை பற்றி நாம் அறிந்திராத பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீவர்ஸ் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தையும் உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சிவபக்தியால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. சிவபெருமானை முழுமையாக நம்பி அவன் திருவடிகளில் சரணடைவோரை காலனும் நெருங்க அஞ்சுவான். இந்த அற்புதத்தை மார்க்கண்டேய மகரிஷி மூலம் உலகுக்கு உணர்த்தியவர்தான் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் முக்காலத்தையும் உணர்த்தும் திரு காலேஸ்வரராக கோயம்புத்தூர் அருகில் இருக்கும் கோவில்பாளையம் என்னும் ஊரில் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பல சிவன் கோவில்கள் இருந்தாலும் இந்த தினா பல அதிசயங்களையும் மர்மத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவிலின் தல சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனுக்கும் அம்பிகைக்கும் இடையே முருகன் வீற்றிருப்பதும் மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி அமைந்துள்ளதுமே இத்தலத்தின் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இங்கு மரகத நந்தி அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அருள்மிகு காளேஸ்வரர் திருக்கோவிலோட முகவரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். இங்கு காலசுப்பிரமணியர் கருணாகரவள்ளி அம்மன் சன்னதிகள் உள்ளன. சிவனுக்கும் அம்பிகைக்கும் இடையே முருகன் வீற்றிருப்பதால் இது சோமஸ்கந்த அமைப்பு கோயிலாகவே திகழ்கிறது. இந்த கோவிலில் மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருக்கும் நாள்பட்ட நோய் தீரவும் குழந்தை பேறு கிடைக்கவும் சுவாமி அம்பாளுக்கு தேன் மற்றும் சந்தனம் உட்பட பல்வேறு திரவியங்களுடன் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேக தேனும் சந்தனமும் பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. இதனை சாப்பிடுவதன் மூலம் குழந்தை பிறக்கவும் நோய் தீரவும் வழி பிறப்பதாக நம்பிக்கை உள்ளதுங்க. அதே போல மிகப்பெரிய தடையாக இருக்கும் திருமண தடை விலகவும் விஷக்கடிக்கும் சிறப்பு வழிபாடு இங்கு நடத்தப்படுகிறது. நம்மில் பலருக்கு முக்காலத்தையும் உணர்த்தும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு கோவிலாக இந்த கோவில் இருப்பது பல பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அதாவது தீர்க்க முடியாத நோய், குழந்தை பேறு, திருமண தடை, விஷக்கடி என அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் ஒரு கோவிலாகவே இந்த கோவில் பார்க்கப்படுதுங்க. பக்தர்கள் சுவாமிக்கும் அம்மனுக்கும் வஸ்திரம் சாட்சியும் நஞ்சுண்டேஸ்வரருக்கு இளநீர் அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்கின்றனர். இக்கோவிலின் தல பெருமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இக்கோவிலில் 1300 ஆண்டு பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆலங்குடியில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு இணையாக ஆசியாவிலேயே மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி இங்கு இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி சிலைக்கு மேல் லிங்கம் இருப்பது சிறப்பு ஆகும். மூலவர் பார்த்தீங்கன்னா மணல் நுரையால் செய்யப்பட்டதால் தயிர் நெய் பஞ்சாமிரத அபிஷேகம் இங்கு செய்வதில்லை. மேலும் இங்கு ஆயுள் விருத்தி ஹோமம் நடக்கிறது. 60 வயது பூர்த்தி அடைந்தவுடன் சஷ்டிய பூர்த்தி, 70 பூர்த்தி அடைந்தவுடன் பீமரத சாந்தி, 80 பூர்த்தியானவுடன் சதாபிஷேகம், 90 வயது பூர்த்தியானதுடன் கனகாபிஷேகம் செய்யப்படுகிறது. அவரவர் பிறந்த நட்சத்திரத்தில் இது செய்வது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்ததாக நாள்பட்ட நோய் தீரவும் குழந்தை பேறு கிடைக்கவும் சுவாமி அம்பாளுக்கு தேன் மற்றும் சந்தனம் உட்பட பல்வேறு திரவியங்களுடன் அபிஷேகம் செய்கின்றனர். அபிஷேக தேனும் சந்தனமும் பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. இதனை சாப்பிடுவதன் மூலம் குழந்தை பிறக்கவும் நோய் தீரவும் வழி பிறப்பதாக நம்பிக்கை உள்ளது. அதை பல பேர் அனுபவபூர்வமாகவும் உணர்ந்துள்ளனர். திருமண தடை விலகவும் சிறப்பு வழிபாடு இங்கு செய்கிறாங்க. இங்குள்ள நஞ்சுண்டேஸ்வரருக்கு பார்த்தீங்கன்னா இளநீர் அபிஷேகம் செய்வதன் மூலம் விஷக்கடிக்கு நிவாரணம் கிடைக்கிறதா. இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ் மூலியமாக ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா காலசுப்பிரமணியர் கருணாகரவள்ளி அம்மன் சன்னதிகள் உள்ளன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு நிச்சயம் ஒரு தல வரலாறு இருக்குங்க. அந்த தல வரலாறு என்ன என்பதையும் இப்போது தெரிந்து கொள்ளலாம். சிவபக்தனும் சிறுவனுமான மார்க்கண்டேயனுக்கு 16 வயதிலேயே ஆயுள் முடிய வேண்டும் என்ற விதி இருந்தது. அவனது தந்தை இதற்காக ரொம்பவே வருந்தினார். தந்தையின் துன்பத்தை தாளாத மார்க்கண்டேயன் ஆயுள் நீட்டிப்பு வேண்டி சிவபெருமானை வணங்கி வந்தான். ஆயுள் முடியும் நாளில் யமதர்மன் அவனது உயிரை எடுக்க வரவே மார்க்கண்டேயன் திருக்கடையூர் சென்று அங்குள்ள சிவலிங்கத்தை அணைத்து கொண்டான்.
இருப்பினும் யமன் பாசக்கயிற்றை வீசவே அந்த கயிறு சிவலிங்கத்தின் மேல் பட்டது. இதனால் கோபமடைந்த சிவபெருமானோ, என்னை சரணடைந்தவர் ஆயுள் நீட்டிப்பு பெறுவார் என கூறி யமனை எட்டி உதைத்தார். இதனால் சாதாரண மனிதனுக்கு ஒப்பாகி பூலோகத்தை அடைந்தான். மீண்டும் யம பதவி வேண்டி கௌசிகாபுரி எனும் தலம் சென்று அங்குள்ள நதியில் நீராடி சிவபூஜை செய்ய எண்ணினான். சிவனாக எண்ணி வழிபட கல், விபூதி, வில்வம், ருத்ராட்சம் என எதுவும் கிடைக்கவில்லை. அங்கே கிடந்த குச்சியை எடுத்து ஓரிடத்தில் குத்தினான். உள்ளிருந்து நுரை பொங்கி வந்தது. மணலுடன் நுரையை சேர்த்து லிங்கம் வடித்தான். அருகில் கௌசிக முனிவர், அதாவது விஸ்வாமித்திரர், தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டான். யமனை கண்ட விஸ்வாமித்திரர், இந்த சிவபூஜையால் உன்னுடைய சாபம் நீங்கியது என்று கூறி யமலோகம் செல் என்றும் கூறினார். யமதர்மன் விட்டு சென்ற சிவலிங்கத்தை அந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்தனர். பிற்காலத்தில் அங்கு கோவில் எழுப்பப்பட்டது. இதுவே முக்காலத்தையும் உணர்த்தும் ஸ்ரீ காளேஸ்வரராக கோவில் பாளையம் அருகே ஒரு கோவிலாக எழுந்துள்ளது. அது மட்டுமல்லங்க, சொந்த வீடு, மனை அருளும், பூமி தேவி வழிபாடும் இந்த அருள்மிகு காளேஸ்வரர் கோவிலில் நடைபெறுகிறது. மார்க்கண்டேயன் பார்த்தீங்கன்னா, தனது கடைசி நிமிடங்களில் இறைவனையே பற்றிய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என்றும், இறைவனின் திருவடிகளில் ஐக்கியமாகிவிட வேண்டும் என்றே விரும்பி அந்த வேலையை செய்தான். அதாவது சிவனை பற்றி கொண்டான். சிவலிங்க மூர்த்திக்கு பூஜை செய்யவும் ஆரம்பித்தான். அப்போது காலன் வந்ததும் காலனை கண்டு மார்க்கண்டேயன் அஞ்சவில்லை. மாறாக, தான் யாருடைய திருவடிகளை புகலிடமாக கொண்டோமோ அவனுடைய திருவடிகளையே பற்றி கொள்வோம் என்று நினைத்து தான் பூஜை செய்து கொண்டிருந்த சிவலிங்க மூர்த்தியை இறுக தழுவி கொண்டான். ஆனாலும் சிவபூஜையில் இருக்கும் மார்க்கண்டேயன் மீது பாசக்கயிற்றை வீசலாமா என்ற தயக்கம் எதுவும் இல்லாமல், யமன் பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீது வீச அது சிவலிங்க திருமேனியின் மீது பட்டது அப்படிங்கிற தல வரலாற்றை தெரிந்து கொண்டோம். அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசபந்தங்கள் அற்றவன்தான் பரமன், அவனை கயிற்றால் கட்டி இழுக்க முடியுமா? பரமன் அதனால்தான் கோபம் கொண்டார். அப்போதுதான் யமனை தலையை இடறினார். சிவபக்தியின் பெருமையை உலகுக்கு உணர்த்திய மார்க்கண்டேயனை சிரஞ்சீவியாக்கினார். யமன் இல்லாததால் மரணம் என்பதே இல்லாமல் போகிவிட்டது. உலகில் உயிர்கள் பெருகின அப்படின்னு சொல்லலாம். உலகில் பிறப்பை போலவே இறப்பும் ஒரு உயிர் சுழற்சியில் முக்தானங்க. பூமாதேவியின் பாரம் அதிகரிக்க தொடங்கியது. பூமாதேவி சிவபெருமானை சரணடைந்து தன் நிலையை உணர்த்தி யமனை மன்னித்து உயிர்ப்பிக்குமாறு வேண்டினாள். அதன்படியே சிவனும் யமனை மன்னித்து உயிர்ப்பித்து உலகின் துயர் தீர்த்தார். இந்த நிகழ்வுகள் நடந்ததாக நம்பப்படும் திருத்தலம் நாகை மாவட்டம் எருக்கஞ்சேரியில் உள்ள ஸ்ரீ காளேஸ்வரர் ஆலயமாகுங்க. அதனால தான் இங்கு மூலவர் சன்னதியில் இறைவனோடு பூமாதேவியும் யமனும் எழுந்தருளி இருக்கின்றனர். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கோவில் பாளையத்தில் இருக்க காளேஸ்வரர் எப்படி பல பிரச்சனைகளை தீர்த்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல் இந்த நாகை மாவட்டத்தில் இருக்க காளேஸ்வரர் பார்த்தீங்கன்னா, காலனை உயிர்ப்பித்து தந்த ஈசன் இங்கு சோம்புவாக எழுந்தருளி உள்ளார். அவர் ஸ்ரீ காளேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இது மாதிரி தமிழ்நாட்டில் முக்காலத்தையும் உணர்த்தும் வகையில் பல சிவன் கோவில்கள் இருக்குதுங்க. இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். சமய குரவர் நால்வரும் பிற கோவில்களை பற்றி பாடிய தேவார திரட்டில் காலனை காத்த ஸ்ரீ காளேஸ்வரர் என்று போற்றி புகழ்ந்துள்ளனர். பூமாதேவியின் வேண்டுகோளை ஏற்று யமனை மன்னித்து மீண்டும் யமனுக்கு உயிர் கொடுத்து எழுப்பிவிட்டார் ஈசன். அதனால தான் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா எழுப்பிவிட்டாஞ்சேரி என்று அழைக்கப்பட்டு பின்பு காலப்போக்கில் மருவி எருக்கண்டாச்சேரி ஆயிற்றுங்க. இந்த கோவிலில் குருக்கர் பாலாஜி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயம்புவாக ஸ்ரீ காளேஸ்வரரும் இரண்டு கைகளிலும் கமலத்தை ஏந்தியவாறு அம்பாளாக கருடந்தங் கண்ணியும் அருள் பாலிக்கும் தலம் தாங்க இது. அதாவது ஆயுள் விருத்தி தலமாகவும் நவக்கிரக தோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குவதால் இங்கு ஆயுள் ஹோமம் உள்ளிட்ட வைபவங்கள், பரிகார பூஜைகள் செய்வதற்கு உகந்த தலமும் கூட. மாதந்தோறும் அஷ்டமி, பிரதோஷம், சங்கடாகர சதுர்த்தி, கிருத்திகை போன்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. திருக்கடையூரில் யமனை சம்ஹாரம் செய்த 3ஆம் நாள், அதாவது சித்திரை மக நட்சத்திர நாளன்று யமனை எழுப்பிவிடும் நிகழ்ச்சி இங்கு உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. வாழ்வில் வளம் தரும் அனைத்து தெய்வங்களும் ஓரிடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளேஸ்வரர் கோவிலுக்கு நீங்களும் ஒருமுறை தரிசனம் தந்து நற்பலனை அடையலாம். இவ்வாறாக அந்த கோவில் குருக்கள் சொல்லியிருக்கிறார். இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிலாடுதுறையிலிருந்து தரகம்பாடி பேருந்து மார்க்கத்தில் 22 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் உள்ளதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேன், கார், ஆட்டோ வசதிகளும் உண்டது.
இந்த இரண்டு கோவிலையும் சென்று மனமுருகி காளேஸ்வரரை வணங்கினால் நீடித்த ஆயுள் உண்டாகும், திருமண தடை அகலும், புத்திர பாக்கியம் கிட்டும், யமராஜனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் மரண பயம் நீங்கும், அகால மரணம் நேராதுங்க. பூமாதேவியை வணங்கினால் வீடு மனை என்று சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். மார்க்கண்டேயர் தன்னை வணங்குவோருக்கு தான் பெற்ற சிரஞ்சீவி வரத்தை வழங்குவார் என்பதும் ஐதீகம். எனவே முக்காலத்தையும் உணர்த்தும் மர்மங்கள் நிறைந்த இரண்டு சிவன் கோவில் பற்றிய தகவல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.